வெல்கம் டு பாட்டி கிச்சன். வணக்கம்மா, நான் உங்கள் ஜெயந்தி. இன்று நாம் காணவிருப்பது வடகறி குருமா. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகாய், தக்காளி ஒரு மூணு. தக்காளி மூணு அரிஞ்சிருக்கேன். வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சிட்டோமா. அந்த கடலைப்பருப்பை குறை குறை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு மூணு மிளகாய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை ஒன்று, பெருங்காயம், ஏலக்காய். வடமாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே தட்டி போட்டு எடுத்துடணும். அந்த வடமாவில் வந்து நம்ம உப்பு மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எதுவும் அதில் சேர்க்கக்கூடாது. உப்பு மட்டும் போட்டு அதில் நம்ம தட்டி எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம மசாலா செய்கிறதுக்கு எல்லாம் போடுறோம் இல்லைங்களா. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நல்லா செவந்த உடனே நம்ம எடுத்து வச்சிடணும். வானொலியில் எண்ணெய் ஒரு சட்னிக்கு அளவு எண்ணெய், சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, அந்த லவங்கம், நம்ம தாளிப்பு வச்சுருக்கோம் பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த வரமிளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. எல்லாம் கொஞ்சம் செவரணும், பொன் நிறமாக கொஞ்சம் செவ்ற அளவு நம்ம கைவிடாத வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி கட் பண்ணி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா சுண்டளவு நல்லா வதக்கி விட்டுட்டு, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூனு, அதிலே மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, கல் உப்பு கொஞ்சம், வதக்கிட்டு பாருங்கள் எப்படி நல்லா செவந்து வருது பாருங்கள். நம்ம வதக்கிட்டு நல்லா இந்த அளவு வதங்கியிருக்கணும். நல்லா அந்த தக்காளியெலாம் சுண்டி போச்சு பாருங்கள். சுண்ண உடனே நம்ம இந்த அளவு வதக்கினாதான் நம்ம அந்த குருமா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1 லிட்டர் தண்ணி விட்டுக்கணும். 1 லிட்டர் தண்ணியை விட்டு இஞ்சி பூண்டு 1/2 நம்ம நசுக்கி போட்டுடணும். அந்த வடை எடுத்தல்லைங்களா, அந்த வடையை இந்த மாதிரி பொடி பொடியாக நுணுக்கிக்கணும். நுணுக்கிட்டு குழம்பு கொதி வந்த உடனே, அங்கே பாருங்கள் குருமா கொதி வந்துச்சு பாருங்கள், கொதி வந்த உடனே நம்ம இதை போட்டுட்டு ஒரு 5 செகண்டில் நம்ம இறக்கிடணும். எல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கணும், தண்ணி ஃபுல்லாக அது வந்து இழுத்துக்கணும். அவ்வளோதாம்மா, வடகறி குருமா ரெடிமா. நல்லா சுண்டி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோலாம் தெரியும்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.